ஹாய் வர்ஸ் வெல்கம் பேக் தினேஷ் மைண்ட் வாக்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கேஎம்எஸ் ராவணன் பஸ் மோட எப்படி நம்மளோட பஸ் சிமுலேஷன்ஸை கேமுக்கில் வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள போகிறதுக்கு மேலே நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல்லைக்கான் இருக்கும், அதை ஆலில் போட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இது மாதிரி பஸ்ஸில் மூணு வீடியோஸ் அந்த மூணு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் ராவணன் பஸ் மோட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளோட எஸ்பிஜி இருக்கார் இல்லையா, அவரோட சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடும். அங்கே போயிட்டு அவரோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஎம்எஸ் பஸ் மோட் லிங்க் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் லிவரி லிங்க் அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாரு. ஃபஸ்ட்டு ஒருத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் மோட் லிங்க் அப்படின்ற மாதிரி இருக்க லிங்க் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட ப்ரௌசரில் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே வந்து கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 6 செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓடும். அந்த ஒரு 6 செகண்டுக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு டவுன்லோடிங் இஸ் ரெடி அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஜஸ்ட் அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜ் போகும். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மோட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆரம்பிச்சோம். ஒன்ஸ் மோட் டவுன்லோட் ஆகல அப்படியே மேலே பேக்கரை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு கேஎம்எஸ் லிவரி பேக் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ லிவரி லிங்க் அப்படின்ற மாதிரி இருக்குது, பேக் வேணுமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. நான் வந்து இப்போ வந்து கேஎம்எஸ் லிவரி லிங்க்கை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். கீழே வந்து கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஓடும். இந்த ஒரு 6 செகண்டுக்கு நீங்கள் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் பண்ணால் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா லைக்கை போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து டவுன்லோடிங் இஸ் ரெடி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஜஸ்ட் அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அப்படின்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு லிவரியுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடும். உங்களோட மொபைலில் மோட் அண்ட் லிவரி ரெண்டுமே ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக இசிடிச்சி ஒரு ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸிப் ஃபைல் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் பஸ்ஸோட லிவரி, ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் பஸ்ஸோட மோடு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோடை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக் 2 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கேட்கும், பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்தனா எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் 10 ஆயிரும். சேம் அதே மாதிரி லிவரியுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக் 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தனா பாஸ்வேர்டு கேட்கும், அதே பாஸ்வேர்டு தான் அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாஸ்வேர்டு பார்த்தா இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஒருத்தர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் மோட் ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளோட கேஎம்எஸ் பஸ் மோட் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கட் இல்லை அப்படின்னா காப்பி பண்ணுங்கள். நான் இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பேக் ஆரோ கொடுத்து அப்படியே பேக் பார்த்தீங்கன்னா வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் நம்மளோட மொபைலில் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே பஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா மோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிருங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பஸ் மிஷின் கேமை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நம்மளோட கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் கரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு பஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஎம்எஸ் பஸ் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கீழே யூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒரு பெயிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் லிவரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் கலர் இல்லை அப்படின்னா ஃபைல் மேனேஜர் ரெண்டு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபைல் மேனேஜர் செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு கேஎம்எஸ் ராவணன் லிவரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளோட லிவரி இருக்கும். ஜஸ்ட் அந்த ஒரு லிவரியை கிளிக் பண்ணிட்டு ஹை ரெசல்யூஷன் அப்படிங்கிற டிக் ஆப்ஷனை எனபிள் பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இல்லை அப்படின்னா ஆட் பார்க்க சொல்லியிருப்பாங்க. நான் யூஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், நம்மளோட கேஎம்எஸ் ராவணன் பஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். மேபி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன மோட் போடலாம் அப்படின்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.